प्रसन्नम दारु में पादम तोलुगीरो देवा प्रसन्नम दारु में पादम तोलुगीरो येसुवे उम दिव्य नामतिले इन्बमुडन कूडी वंदोमे देवा प्रसन्नम तारुमे तेडीवुम पादम तोलुगीरो நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலே நடந்து வருகிற அநேக காரியங்களை நாம் உற்று கவனித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலே விசேஷமாக தமிழ்நாட்டின் நிலைமைகளையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். தமிழ்நாட்டிலே அவசர அவசரமாக ஏற்றப்பட்டு அமலுக்கு வந்திருக்கிற சட்டத்தை குறித்தும் நீங்கள் அனைவரும் நன்றாக தெரிந்திருக்கிறீர்கள். தேவன் சபையிலே ஒரு புதிய காரியத்தை செய்வதற்காக அஸ்திவாரம் இடுகிறார் என்றுதான் நான் அதை கண்ணோக்குகிறேன். ஒருவேளை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் இந்த சட்டம் பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் அதை தவறாக உபயோகப்படுத்துகிறவருடைய எண்ணிக்கை ஏராளமாகும் என்று நம்மை எச்சரித்திருக்கிற இந்த நேரத்தில் தேவ ஜனங்களுக்கு தேவன் சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். தேவ ஜனங்களுக்கு தெளிவாய் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் வேத வசனத்தின் அடிப்படையிலே என்ன என்பதை இந்த நாட்களிலே அநேகர் மறந்துவிட்ட சூழ்நிலை நம்முடைய ஆவிக்குரிய கூட்டங்களிலேயும் ஆவிக்குரிய சபைகளிலேயும் காணப்படுகிறதுனாலே இவைகளை குறித்து சொல்லி சரியாக கொஞ்சம் திசை திருப்பும்படியாக நான் உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியானவர் என்னோடு கூட இடைபெற்றிருக்கிறார். இன்றைய சூழ்நிலைகளிலே பலவிதமான சம்பவங்களை குறித்து பலவிதமான பத்திரிகைகளிலேயும்
ஜப கூட்டங்களிலேயும் கூடுகைகளிலேயும் நாம் அறிவிக்கப்பட்டு கொண்டு வரலாம். நல்லது. ஜனநாயக நாட்டிலே வாழ்கிற நாம் ஜனநாயக முறையின்படி நம்முடைய உரிமைகளை பாதிக்கும் காரியங்களுக்கு விரோதமாக குரல் எழுப்பினது நல்லதுதான். அதை குரல் எழுப்பினது மாத்திரமல்ல, நம்மை சூழ்ந்து நிற்கிற காரியங்களையும் நமக்கு விரோதமாக விரிக்கப்பட்டிருக்கிற வலையையும் குறித்து தேவனுக்கும் பலவிதமான உபவாச கூட்டங்களிலேயும் சபைகளின் கூடுகைகளிலேயும் அறிவித்து அதற்காக தேவனுக்கு தெரியப்படுத்தின காரியமும் நல்லதுதான். அவைகளை நாம் முறையாக செய்திருக்கிறோம். கடந்த 2 மாதங்களாக தமிழகம் எங்கும் அவைகளை சபை பாகுபாடின்றி தலைமைகள் பாகுபாடின்றி காரியங்கள் நடந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய உரிமைகளை குறித்து குரல் எழுப்பினது நல்லதுதான். ஒரு காரியம் நடந்தது, இந்த சட்டம் ஏற்றப்பட்ட உடனே சிலோன் பெந்திகாஸ்டல் மிஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த டிபிஎம் தி பெந்திகாஸ்டல் மிஷன்ஸ் பாஸ்டரும் ரோமன் கத்தோலிக்க ஆயரும் ஒரே மேடையிலே அமர்ந்து உபவாசித்து தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாயிட்டு அதற்காக வாயிலும் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்தலாம். சில வேளைகளிலே ஆவியானவரால் செய்யக்கூடாத காரியத்தை ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆனால் அவைகளெல்லாம் மத்தியிலே தேவ ஜனங்களுக்கு தெளிவாக தாங்கள் யார், தேவன் நோக்கம் என்ன, தேவன் எதை குறித்து அதிகமாக கரிசனையா இருக்கிறார் என்பதை குறித்து கொஞ்சம் அறிவு குறைவாக இருப்பதை நான் பல செய்திகளிலே பல கூட்டங்களை குறித்த அறிக்கைகளிலே நான் பார்க்கிறபடியினாலே இந்த காரியத்தை குறித்து தெளிவாக உங்களோடு கூட பேசுவது நலம் என்று நினைத்து இந்த 4 நாட்களும் அதை குறித்ததான காரியங்களை குறித்து பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு 4 தலைப்புகளை 4 நாட்களிலே பேசும்படியாக என் உள்ளத்தை பாரப்படுத்தினார். The first, I would like to preach on the power of the church. சபையின் வல்லமை. நாளைய தினத்திலே the purpose of the church. சபையினுடைய நோக்கம். 3வது நாளிலே the plague in the church. சபைக்குள்ளே இருக்கிற கொள்ளை நோய்கள். Plague inside the church. And the 4th day, I'll preach on the future of the church. சபையினுடைய வருங்காலம். இவைகளை குறித்து பேசும்படியாக இந்த உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு பாரத்தை போட்டார். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஆண்டவர் தேவ சபைக்குள்ளே வைத்திருக்கிற வல்லமையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தவனாக சில காரியங்களை பேச விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். புதிய ஏற்பாட்டு முழுவதிலையும் தேவன் தம்முடைய சபையை குறித்து சபைக்குள் வைத்திருக்கிற வல்லமையை குறித்து சபையினுடைய காரியங்களை குறித்து தான் அதிகமாக விளக்கிக் கொண்டே போகிறார். After the resurrection of Jesus Christ, the church is exalted like anything, and the message to the church is illuminating, and it encourages me a lot. அந்த சபைக்கு வருகிற செய்தி அது துணிக்கிறபடினால், அது துலங்குகிறபடினால், அது அலங்காரமாயிருக்கிறபடினால் அது என்னை உற்சாகப்படுத்துகிறது. நன்றாய் கவனியுங்கள். சிலர் நினைக்கிறார்கள் சபை என்றால் எப்பொழுதும் துன்பப்பட்டு உபத்திரப்படுகிற ஒரு கூட்டமையா சபை. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால என்று நினைக்கிற ஒரு தன்மையும் உண்டு. எனக்கு தெரியும் உபத்திரம் என்றால் என்ன என்று, எனக்கு தெரியும் உபத்திரவத்தின் வழி என்ன என்று தெரியும், பாடுகளின் வழிகள் என்ன என்று தெரியும். போன வாரத்திலேயும் என்னுடைய சகோதரர் இங்கே வாசிக்க வந்திருக்கிறார்கள், என்னுடைய சகோதரர் கூட்டங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார், அவர்களை கேட்டு பாருங்கள். போன வாரத்திலேயும் எனக்கு 3 கடிதங்கள் வந்தன. 20 லட்சம் ரூபாய் கொடுக்காவிட்டால் உன் தலையின் உன் உடலிலே இருக்காது. 20 லட்சம் ரூபாய் கொடுக்காவிட்டால் இந்த வழியாக நடக்க முடியாது. அந்த நாளிலிருந்து நானும் யாரையும் கூட்டிக் கொண்டு போவதில்லை, தனியாகத்தான் போகிறேன். எவன் என் தலை எடுக்கிறான் என்று பார்க்கலாம் என்றுதான். இட் இஸ் ட்ராப் இன் அவர் கேம்பஸ். எங்களுடைய கேம்பஸ்ல வந்து போட்டு விட்டு போகிறார்கள். திடீரென்று போன் கால் வருகிறது என்னுடைய செக்ரட்டரியிட்ட, அவரிடத்துல சொல்லி வாய், அவர் கொஞ்சம் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறார். ஜாக்கிரதை இல்லாமல் நான் இருக்கிறேனா? ஹல்லேலூயா.
उपद्रव पार्कवन दिनद पार्क्रवन एना पार्क्रवन कार्यंगे पार्थवन अंदवन आगे ना यद उपद्रव पड़े जन सभ नीतकोपी अवे சீனா தேசத்திற்கு போய் வந்த என்னுடைய நண்பர் ஒருவர் கடந்த செப்டம்பர் மாதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு சொன்னார். கவனியுங்கள், சீனா தேசத்துக்கு போய்விட்டு அவர் நானும் அவரும் காட்மண்டுல நேபாளத்தில் பேசுவதற்கு நாங்கள் தங்கியிருந்த போது அவர் சொன்னார், ஜெபகுமார் வாட் அ காட் வி சர்வ் என்றார். எவ்வளவு பெரிய ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம் என்று சொல்லி ஆரம்பித்தார். நான் நினைத்தேன் நல்ல பெரிய ஒரு அற்புதமான காரியம், கர்த்தர் இடைப்பட்ட காரியத்தை சொல்ல போகிறாராக்கும் என்று நினைத்தேன். நான் கேட்டேன், போன மாதத்துல நான் சீனாவுக்கு போய்விட்டு வந்தேன் என்று சொன்னார். நான் கேட்டேன், என்னத்தை பார்த்தீர்கள் என்று. அவர் சொன்னார், நான் சொன்னால் நீ நம்ப மாட்டாய் என்று சொன்னார். என்ன நடந்ததையா சொல்லுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், சீனாவில 19 வயது நிரம்பிய ஒரு பெண்ணை ஆண்டவர் தொட்டு சொன்னார், நான் உன்னை சுவிசேஷகியாக மாற்றுகிறேன், எழுந்து என்னுடைய சுவிசேஷத்தை அறிவி என்று சொன்னார். 19 வயது நிரம்பிய அந்த வாலிப பெண் எழுந்து சுவிசேஷத்தை அறிவித்த அடுத்த நாளிலே கைது செய்யப்பட்டாள், சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டாள். Listen, church is not just a bunch of persecuted lot. Church is a prevailing force. மேற்கொள்ளும் சக்தியை கொண்டது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள், அந்த பெண்ணை அவர்கள் சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். எப்படிப்பட்ட சிறைச்சாலை தெரியுமா? அங்கே வேறு ஒரு வசதியும் இல்லாமல் ஒரே ஒரு அறை மாத்திரம் இருக்கும். அந்த அறையிலே அவள் சாப்பிட வேண்டும். அந்த அறையிலே மல ஜலம் கழிக்க வேண்டும். அந்த அறையிலே அவளுக்கு கொடுக்கப்படுவதெல்லாம் ஒரு மக் தண்ணீர். அதை குடித்தாலும் சரி, தன்னை கழுவிக்கொண்டாலும் சரி, நீ எப்படி வாழ்ந்தாலும் சரி என்று ஒரு மக் மாத்திரம் கொடுப்பார்கள். எவ்ரிடே தி ரேஷன், வாட்டருக்கு ரேஷன், ஒரு மக் தண்ணி மாத்திரம் கொடுக்கப்படும். அவளை அங்கே அடைத்து போட்டு விட்டார்கள். கொஞ்ச நாள் அவளுக்கு விளங்கவில்லை, சில நாட்கள் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆண்டவரே, நான் சாதாரணமாக உம்மை நேசித்து உம்முடைய வசனங்களை வாசித்து உம்மிடத்தில் ஜெபிக்கிற ஒரு சாதாரண மகளாக நான் இருந்தேன், நீரோ என்னை சுவிசேஷகியாக அழைத்தீர், எழுந்து நிற்கிறவர்களாக அழைத்தீர், தினசங்கம் பண்ணிபடியாக அழைத்தீர், இப்பொழுது என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிற இடம் சரியில்லை, நான்கு பக்கத்திலும் சுவர் இருக்கிறது, நான் எதற்கு பிரசங்கிப்பதற்கு என்னை அழைத்தீர் என்று அவள் கேட்டாள். ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றிற்கும் பின்னாலே ஒரு நோக்கம் உண்டு மகளே என்று சொன்னார். அவ்வளவுதான், அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இங்கே என்ன நோக்கம் இருக்கிறது? முன்னால் இரும்பு கதவு, பக்கத்திலே கல்லால் ஆகிய கட்டடம், இப்படிப்பட்ட காரியத்திலே நான் எங்கே பிரசங்கிப்பது? வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் மை அரஸ்ட்? என்னை கைது செய்ததற்கு நோக்கம் என்ன என்று கேட்டு பார்த்தார். அந்த நேரத்திலே அவளுடைய அறை நாற ஆரம்பித்தது. ஏனென்றால் தனியான டாய்லெட் ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் அங்கே செய்ய வேண்டும் என்றால் எப்படி? தண்ணீரும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த அந்த அறையினுடைய நாட்டத்தை பொறுக்கக்கூடாதவளாக வாந்தி பண்ணுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அவளுக்கு திடீர் என்று ஒன்று யோசனை வந்தது. தன்னை காவல் செய்வதற்கு அங்கே நடமாடி கொண்டிருந்த அந்த காவலாளனை கூப்பிட்டு கேட்டாள். அவள் கேட்டாள், இங்க எத்தனை அறைகள் இருக்கிறது என்று கேட்டாள். அவன் சொன்னான், 170 அறைகள் இங்கே இருக்கின்றன. யார் இருக்கிறார்கள் என்று கேட்டான். அங்கே எல்லாம் கிரிமினல்கள் அனைத்து பேரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ மாத்திரம்தான் அந்த ரிலிஜியஸ் கிரிமினல், நீ மாத்திரம்தான் மத சம்பந்தமாக அடைக்கப்பட்டிருக்கிற கிரிமினல். மற்றவர்கள் எல்லாம் கொலை குற்றத்திலே அல்லது லாகிரி வஸ்துக்களை உபயோகப்படுத்தினால அல்லது மற்றவர்களை ஏமாற்றினால அடைக்கப்பட்டிருக்கிறவர்களாக சுற்றி இருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். நீ மாத்திரம்தான் இப்படி இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அவன் கடந்து போய்விட்டான். யோசித்து பார்த்தாள். அடுத்த நாள் அந்த காவல் அதிகாரி வந்தபோது எல்லாருடைய அறைகளும் நாற்றம் எடுக்கிறது, அவைகளை துடைத்து அவைகளை சுத்தம் செய்கிற வேலையை எனக்கு தாருங்கள், நான் அதை செய்கிறேன், மனரம்யமாய் செய்வேன் என்று சொன்னார். நடந்ததை நீங்கள்
அறியும்படியாக வாஞ்சிக்கிறேன். அறிந்ததை நீங்கள் அறிய வேண்டியதை நான் சொல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். அந்த ஜெயிலர் யோசித்தான், உனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா? உன் அறையே சுத்தம் பண்ணுவதற்கு மிகவும் கஷ்டம். நீ 170 பேருடைய அறையும் சுத்தம் பண்ண போகிறாயா? அவன்கள் அறை நாறுவது மாத்திரமல்ல, வாயும் நாறும். அவன் திட்டுவான், ஏசுவான், கொச்சை மொழியில் பேசுவான். அதுவும் நீ பெண்ணாக வந்து விட்டா என்றால், அதுவும் ஜெயிலே வந்திருக்கா என்றால், உன்னை அவன் தகாத விதமாக பேசி நடந்து கொள்ளவும் வாய்ப்பு உண்டு. ஆர் யூ கோயிங் டு ரிஸ்க் யுவர் லைஃப்? உன்னுடைய வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல தள்ள விரும்புகிறாயா என்று கேட்டான். ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை குறித்து கவலை இல்லை, நான் கேட்கிற காரியத்தை மாத்திரம் எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னாள் ஜெயில் அதிகாரி. ஆகையினாலே சரி போனால் போகட்டும் என்று அங்கே காவலால் காக்கிறவர்களை பார்த்து இவளுக்கு இந்த வேலையை கொடுத்து விடு என்று சொன்னாள். நடந்ததை நான் சொல்கிறேன். 170 அறைகளுக்கும் அவள் சென்று அவர்களை சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். கைகள் பழாய்த்து போனது, வாயிலே நாற்றம், மூக்கிலே நாற்றம், நிற்கக்கூடாத நிலைமைகள்லாம் வந்தது. பார்த்தவர்கள் பரிகசித்தார்கள். ஆனால் எல்லா பரிகசிப்பையும் தாண்டி தாண்டி அவள் சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். 6 மாதங்கள் அவள் அப்படியாக செய்ததின் நிமித்தமாக 6வது மாதத்திலே சிறைச்சாலையின் அதிகாரியாகிய அந்த ஜெயிலர் இந்த ஜெயிலை பார்க்க வேண்டும் என்று உள்ளே நுழைந்தது. அதற்கு முன்னால் அவர் வருவதில்லை, இருந்தால் அவருக்கு தெரியும் நாட்டம் தாங்காது என்று. ஆனால் 6 மாதங்களுக்கு பிறகு அவர் அங்கே நுழைந்த போது உள்ளே பாடல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. கிறிஸ்துவை உயர்த்தும் பாடல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. சபை நடக்குவது போல காண ஆரம்பித்தது. மக்கள் துதித்துக் கொண்டிருந்தார்கள். கெட்ட வார்த்தைகள் அங்கிருந்து போயிருந்தன, தூஷண காரியங்கள் போயிருந்தன, ஒரு நாட்டம் போயிருந்தது. எல்லா மக்களும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று கேட்டால், அவர்களுடைய அறைகளை சுத்தம் செய்யும் போது அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து ஒருவர் கூட தப்ப விடாமல் 170 பேரையும் ஆண்டவருக்கு சம்பாதித்து விட்டார் அந்த பெண். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. She built a church inside the jail where the criminals were. எங்கே அந்த கிரிமினல்கள் இருந்தார்களோ, எங்கே அடக்க முடியாதவர்கள் இருந்தார்களோ, எங்கே நாட்டம் பிடிக்கிறவர்கள் இருந்தார்களோ, அனைத்து பேரையும் கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்து விட்டு அங்கேயே சபையை ஸ்தாபித்து விட்டாள். வெளியே இருந்தால் தான் சபை ஸ்தாபிப்பார் என்று உள்ளே பிடித்து போட்டார். உள்ளேயும் சபை ஸ்தாபித்து விட்டார். ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, the church is not a persecuted lord, it uses persecution for promotion. Hallelujah. பெர்சிகியூஷனை சபை எப்படி மாத்துகிறது? பிரமோஷனாக மாத்துகிறது. எஸ்டாப்ளிஷிங், பிளான்டிங் சர்ச்சஸ். பெர்சிகியூஷன் வில் பிளான்ட் சர்ச்சஸ் மோர். லிசன். சோ ஐ வாண்ட் டு டெல் யூ, ஐ வாண்ட் டு டேக் அவுட் தட் ராங் கான்செப்ட். சபை ஒரு சரணாலயமும் அல்ல, சபை ஒரு மடாலயமும் அல்ல, சபை ஒரு அநாதை இல்லமும் அல்ல, சபை ஒரு உபத்திரப்பட்டவர்களின் உருமல் சத்தம் கேட்கிற கூட்டமும் அல்ல. அது வெற்றி நடை போடும், அது வெற்றி நடை போடும். ஏனென்றால் முதலாவது, இட் இஸ் எ ப்ரிவைலிங் ஃபோர்ஸ். அது மேற்கொள்ளும், மேற்கொள்ளும் வல்லமையை உள்ளடக்கியது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அந்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் வாசிக்கலாம். மற்ற சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் இயேசு சபையை குறித்து சொன்ன அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்றாலும் மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனம். சாரி, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்துக்கு அநேக வாசல்கள் உண்டு, பரலோகத்துக்கு ஒரு வாசல் மாத்திரம் உண்டு. ஆனாலும், ஆனாலும் எந்த கவனிங்க, பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்துக்கு போறதுன்னா எப்படியும் பரலோகத்துக்கு போறதுக்கு அநேக வாசல்கள் அல்ல, ஒரே வாசல் உண்டு. நானே வாசல் என்று சொன்னேன். என் இயேசு அல்லாமல் வேறு வாசல் இல்லை, 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 இல்லை. பாதாளத்துக்கு ஏராளமான வாசல்கள் உண்டு, அத்தனை வாசல்களும். என்ன செய்யலாம், என்ன செய்யாது, எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யாது? Nothing will prevail over my church. என்னுடைய சபையை ஒன்றும் மேற்கொள்வதில்லை. எத்தனையோ அம்மா மாரை பார்த்தாய்விட்டது, எத்தனையோ அம்மா மார்களை பார்த்து விட்டது சபை.
அம்மாவையும் பார்த்து விட்டது, ஐயாவையும் பார்த்து விட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு காலமும் தேவ சபையை மேற்கொள்வதற்கு ஒரு சக்திக்காயிலும் பலன் இருந்ததில்லை, இருக்க போகிறதும் இல்லை. உலகத்தின் ராஜ்யங்கள் என் கிறிஸ்துவுக்கு உரியவைகள் ஆயின. அதுதான் என் வேதம் கற்று தருகிறது. I am not going to win. I am already won. Yeah, it is not going to be done. It is already done on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே அங்கே முடித்து விட்ட அந்த மீதி கிடக்கிற வேலையைத்தான் நீங்களும் நானும் செய்கிறோம். ஐயா, நீங்களும் நானும் செய்கிறோம். ஏத தோற்று போனவன் பின்னதாக நாம் போகவில்லை, ஜெயம் எடுக்கிறவர் பின்னதாக போகிறோம். அடுத்த சாத்தாங்களும் வந்ததுன்னா இவங்களுக்கு நடனும், எல்லாம் ஒன்னா சேரலாமா, ஒன்னா இருக்கலாமா, தனியா இருக்கலாமா, போராடும். இவங்களுக்கு சாத்தாங்குளமே இந்த குளத்தை மாதிரி ஆட்டுது. சாத்தானுக்கு சாத்தாங்குளம் இந்த ஆட்டு ஆட்டுனா, இந்த பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத நமக்கு அது மாட்டுமோ? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. We never bother about such things because church is a prevailing force all through the ages. எல்லா காலமும் சபை மேற்கொள்ளும் மேற்கொள்ளும் மேற்கொள்ளும். ஐயா, ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றை நினைத்துக் கொள்ளும். எப்படி ஐயா அதை மேற்கொள்ளும் என்று சொல்கிறீர்கள்? கடைசி காலத்தை குறித்து நேபுகாத்து நேற்றார் என்பவன் ஒரு தரிசனத்தை பார்த்தான். அந்த தரிசனம் அவனுக்கு மறந்து போனது. மறந்து போன அந்த சொப்பனத்தை அவன் நினைப்பூட்ட பார்த்தான் முடியவில்லை. கல்தேயாவில் உள்ள அனைத்து ஞானிகளையும் அழைத்தான், ஜோசியக்காரர்கள் அழைத்தான், புத்திமான்களை அழைத்தான், வேள்விகளை எழுப்புகிறவர்களை அழைத்தான். எல்லாரும் வாருங்கள், நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், சொப்பனத்தை சொல், அதற்கு அர்த்தமும் சொல் என்றான். அவர்கள் சொன்னார்கள், இதென்ன புதுசா இருக்குது, இதுவரைக்கு யாருமே கேட்காததா இருக்கிறதே, புதுசா இருக்கிறதே. நீ சொப்பனத்தை சொல்லும், நாங்கள் அர்த்தத்தை சொல்லும். அவன் சொன்னான், சொப்பனத்தை சொன்னா எதையாவது புழுகுவீங்கடா, அதனால சொப்பனத்தையும் சொல்லு, நீ அர்த்தத்தையும் சொல்லு என்று. அவர்கள் சொப்பனம் பார்க்காமலே புழுகிறவங்க ஏராளமா ஆகிட்டு இருக்காங்க ஆவிக்குரிய சபையிலே. அப்படி இருக்கும்போது சொப்பனத்தை சொன்னா 78 அர்த்தம் சொல்றதுக்கு ஆளா இல்லாம போயிருவாங்க. அவன் புத்திசாலி, நேபுகாத்நேச்சார் இவன் அதை பற்றி தெரியும், இவர்களை பற்றி தெரியும். இவன் ஞானி என்று சொல்றான், எனக்கு ஞானமே கிடையாது. இவன் ஜோசியக்காரன் சொன்னா இவனுக்கே ரேக சரியில்லை. ஆகையினால நீ சொப்பனத்தையும் சொல், நீ அர்த்தத்தையும் சொல் என்று சொல்லுகிறான். நடந்தது என்ன, நடந்தது என்ன? அவர்கள் யாவரும் கொலை செய்ய போக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையில தானியேலும் அவனுடைய தோழர்களும் நினைத்து நினைத்து கொலை செய்ய வேண்டாம், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு ஆண்டவர் உண்டு. மறை பொருள்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த உலகத்திலே ஒரே ஒரு தேவன் உண்டல்லவா, அவர் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி கொஞ்சம் தவணை கேட்டு தேவ சமூகத்திலே காத்து கிடந்த போது தரிசனங்களிலே தேவன் நேபுகாத்திற்கு காண்பித்த அதே தரிசனத்தை மாத்திரமல்ல அதனுடைய அர்த்தத்தையும் காண்பிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? நல்லா கவனிங்க ஐயா, நல்லா கவனிங்க. ஆண்டவர் தம்முடைய சபையை திடப்படுத்துவதற்கு, ஸ்திரப்படுத்துவதற்கு, தைரியப்படுத்துவதற்கு எப்பொழுதும் ஒரு மனுஷனை தான் தேடுறாரு. மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், வீட்டிலே போய் படித்துக் கொள்ளுங்கள். 17 அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருந்தால், 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் சவுலும் அவனுடைய கூட்டத்தாரும் அவனுடைய படையும் கோலியாத்துடைய சத்தம் கேட்டு என்ன செஞ்சுதான், நடுநடுங்கிக் கொண்டிருந்தன. அவர்களுக்கு தைரியமே இல்லை. இந்த ஆளை பார்த்தாலும் பெருசா இருக்குதான், அவன் கையில இருக்கிற சூலாயுதமும் வேலாயுதமும் பெருசா இருக்குது, அவன் கையில இருக்கிற எல்லாமே பெருசா தான் இருக்குது, அவனும் பெருசா தான் இருக்கான். அவன் ஒத்தை கொத்தை கூப்பிடான் ஐயா, அதை பார்த்துக்கிட்டு யார் ஐயா போகான். எல்லாருடைய இருதயம் தண்ணீர போல கரைஞ்சி எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்கான். சவுல்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் ஒரு நாளிலே தேவ அபிஷேகத்தை பெற்றவனும் ஆடுகளிலே பழகினவனும் கரடியையும் சிங்கத்தையும் எதிர்கொண்டவனுமாகிய தாவீது வந்து அந்த பெலிஸ்தியன் அந்த கரடிகளில் ஒருவை போல இருப்பானாக என்று சொல்லி வில்லையும் அம்பையும் எடுக்காமல் கவன் கல்லை எடுத்துக்கொண்டு போய் அவனுடைய தலையை கொய்த போது எந்த சபை டைப்படிச்சு கொண்டிருந்ததோ அந்த சபை இப்போ ஒரே ஆர்ப்பரித்து ஓடுறான் பின்னால. இதே ஆளுதான், இதே ஆளுதான், தலைமை மாறிச்சு, எல்லாம் மாறிடுச்சு. அபிஷேகம் பட்டப்பட்டவன் தலைமையில சரியா இருந்தீன்னா நீ ஓ, அபிஷேகத்தை இழந்தவன் தலைமையில இருந்தீன்னா நீ எங்களை பிடிச்சி உள்ள போறியா? இல்ல வேண்டாம், நாங்க சொன்ன இயேசுவும் தெய்வம் என்று சொல்லுவோம். மேல காலியா இருக்கிற ஆள் பின்னால புரியாதீங்க. மூளையை பத்தி சொல்லல,
அபிஷேக பத்தி சொல்றேன். சிலர் அபிஷேகம் இருக்கிறது போல நடிப்பாங்க, பணமரத்துல ஏறுவான் பாதி, அதை பத்தி பரவல்ல. அந்த ஆளுங்க பின்னால போயிடாதீங்க. அபிஷேகம் இருக்கிற ஒரு தாவீது போதும் ஐயா. ஓ முழு படைக்கும் தைரியத்தையும் முழு பலத்திற்கு முழு படைக்கும் ஆடிக்கொண்டிருந்த படையை மாற்றுவதற்கு தேவன் தாவீதுக்களை எழுப்புவாராக. நல்ல கவனி, அந்த ஒரு தானியேல் மக்களுடைய தலை போகிறதுல இருந்து காப்பாற்றினது மாத்திரமல்ல, துணிச்சலோடு கூட போய் ராஜாவுக்கு அர்த்தத்தை சொல்லும் போது அவன் சொன்ன ரகசியத்தை ஒன்றை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இட் இஸ் நோன் டு யூ, பட் many times these powers overrule that, these kick powers. அதை நாம் கடந்து விடுகிறோம். அவன் சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் தானியேலின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். நீங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். 35வது வசனம் தொப்பனத்தை குறித்து சொல்கிறது, அதை முதலாவது வாசிக்கலாம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. நல்லா கவனிங்க, 34வது வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். நீர் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதின் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. நல்லா கவனிங்க, இந்த தரிசனம் நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்டனுடைய காலம் எது, எந்த காலத்திற்காக இது கொடுக்கப்பட்டது என்ன பதிலே கிடையாது. எந்த காலத்திற்காக இது கொடுக்கப்பட்டது சொல்லுங்க. எந்த காலத்திற்காக இந்த காரியம் சொல்லப்பட்டது? இரும்பும் களிமண்ணுமாகிய பாதங்கள் இருந்த காலம். அதாவது ஒன்னோட ஒன்னு இருக்கிற மாதிரி இருப்பான், இல்லாத மாதிரி இருப்பான், ஒட்டவும் மாட்டான் கட்டவும் மாட்டான், ஆனா ஒன்னா இருப்பான். அது என்டிஏ கவர்மெண்ட் மாதிரி. Can you understand? 21 பார்ட்டி இருந்தா 22 பாலிசி, 22வது எது தெரியாது. அத மாதிரி கூட்டு சர்க்கார். அதாவது இரும்பும் களிமண் ஒன்னோட ஒன்னு சேராதானே ஒண்ணா இருக்கும், வேற வழி இல்ல. சமத்தா பார்ட்டியில நிதிஷ்குமாரும் பெர்னாண்டஸுமே சேராதானே, அது இருக்கும் ஒண்ணா, வேற வழியே கிடையாது. இருக்கும் ஏன்னா இல்லன்னா பதவி போயிருமே. உங்க கலைஞர் சொல்லுவாரு, அவங்க செய்யறது ஒன்னு எனக்கு பிடிக்கல, ஆனா மாறனுக்கு பதவி பெறக்கூடாது, அதனால இருப்போம். அவங்க செய்யறதெல்லாம் காமன் அஜெண்டாவில இல்ல, ஆனாலும் செய்கிறார்கள், எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது, ஆனாலும் இருப்போம். ஏன்னா மாறன் படுக்கையில் இருந்தாலும் மந்திரியாக இருக்கிறார். செலவெல்லாம் கவர்மெண்ட் செலவு, மந்திரி செலவு போச்சுன்னா எங்களுக்கு லாபம் எல்லாம் போயிடும். யாரை குறித்தும் ஏனென்றா நடக்கிற காரியம் தானே. என் ஆண்டவர் பொன்னான நேபுகாத்நேச்சாரே அது வந்தால வெள்ளியாகிய காரியம், மேதியா பெர்சியாவின் ராஜ்யங்களை குறித்த காரியம், வெண்கலம் கிரேக்க ராஜ்யத்தை குறித்த காரியம், அதற்கு பிறகு இரும்பு ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிற காரியம், அதைகளெல்லாம் தின்னு இரும்பும் களிமண்ணும் ஒன்னோட ஒண்ணு சேராம பலமும் இல்லாம நான் உருவமற்ற இருக்கிற பலம் இருக்காது. There won't be any willpower, but there will be a shape. அந்த மாதிரி இருக்கிற நாட்களிலே கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி இப்பூமி நிரப்பும், கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி இப்பூமி நிரப்பும், கீடங்கள் பாகைகள் அகன்றிடும் கிருஷ்ணேசூரிமை பாகைகள் நடுங்கிடும் கிருஷ்ணேசூரிமை பெற்றிடுவார் இயேசு கிறிஸ்து வருகின்ற இந்த கடைசி காலத்திலே.
தானியேல் அர்த்தம் சொன்ன நேபுகாத்து நேச்சார் கண்ட அந்த தரிசனம் எந்த காலத்துக்குதான்? பக்கத்துல உங்க கைய பிடிச்சு சொல்லுங்க, நம்ம காலத்துக்கு தான் பிரத, நம்ம காலத்துக்கு தான், நம்ம காலத்துக்கு தான், நம்ம காலத்துக்கு தான். அது மாத்திரம் இல்ல, அதை குறித்து விளக்கத்தை கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். இரண்டாவது அதிகாரத்துல வாசிக்கலாம், 43வது வசனம், சாரி 42வது வசனத்துல வாசிக்கலாம். கால்விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமா இருக்கும். அது ஐரோப்பாவில இருக்கிற யூரோப்பியன் யூனியன் ஆனாலும் சரிதான், ஸ்பெயினும் போர்ச்சுகேலும் இத்தாலியும் பிரான்சும் ஸ்வீடனும் சேர்ந்து இருக்கிற அந்த யூரோப்பியன் காமன் மார்க்கெட் ஆனாலும் சரிதான், அல்லது யூரோப்பியன் யூனியன் ஆனாலும் சரிதான், இந்தியாவில் இருக்கிற கூட்டு கொள்கையுடைய அரசாங்கம் ஆனாலும் சரிதான், இதோ நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். குளோபலைசேஷன், மற்ற மனுஷர்களோடு என்ன கலப்பார்கள், சம்பந்தங்கள். குளோபலைசேஷன், அதாவது எல்லாம் ஒரே மார்க்கெட், மற்ற மனிதர்களோடு சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எலும்பு பண்ணுவார். கவனிங்க, இந்த கல் என்று சொல்லுவது என்ன தெரியுமா, ஒரு ராஜ்யம் சொல்லுங்க பாக்கலாம். கல் என்றது என்னது? ஒரு ராஜ்யம். Let us interpret the Bible properly. வேத வசனமாக நாம் அறிந்து கொள்வோம். அங்கே கையால் பிறக்காத கல் என்று சொல்லப்பட்ட அந்த கல் என்று சொல்லப்படுவது ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. வாசிக்கலாம், அந்த ராஜ்யம் வேற ஜனத்திற்கு விடப்படுவது இல்லை. ஒரு கல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கு நிற்கும். மறுபடியும் சொல்கிறேன், அந்த கையால் பெயர்க்காத கல் ஒரு ராஜ்யம். என்ன ராஜ்யம் தெரியுமா? வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 12வது அதிகாரம், இயேசு சொல்கிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 12வது அதிகாரம் வாசிக்கலாம், 31-32 வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே. திருமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க. ஹல்லேலூயா. மந்தைக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிதாவே. அப்ப எது வியாபரித்து எல்லா நாளும் நிலைத்து நிற்க போயிருந்தான ஒன்று உருண்டாக போகிறது, அது என்ன ஐயா? அது யாருக்கு கொடுக்கப்பட போகிறதையா? அந்த ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்பட போறதையா சொல்லுங்க ஐயா. பயப்பட்டு கொண்டிருக்கிற சிறுமந்தையே பயப்படாதப்பா, உலகத்தை நிரப்பும் ராஜ்யங்களை உங்களுக்கு தருவதற்கு பிதா பிரியமா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்ம இப்ப பயப்படணுமா சொல்லு ஐயா. இட் இஸ் எ ப்ரிவைலிங் ஃபோர்ஸ் ஐயா, மேற்கொள்ளும் சக்தி உள்ளதையா, சாதாரணத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாததையா சொன்ன தரிசனம் நேபுகாத்து நேச்சார் காலத்துல சொன்னதுனாலதான் இன்னைக்கு அதே இடத்துல சதாம் ஹுசைனுக்கும் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. லிசன் த சர்ச் ஆஃப் காட், தேவ சபையின் மக்களே, நீங்களும் நானும் ஏதோ அடிக்கப்படுவதற்கு கொண்டு வரப்பட்டவர்கள் அல்ல. நாம் அநாதைகளும் அல்ல, நாம் சரணாகதிகளும் அல்ல, நாம் ஏதோ மடங்களை சார்ந்தவர்கள் அல்ல. அங்க ஒரு மடம், சந்த மடம், எல்லா மடமும் இருக்கு. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் போனே தங்கச்சி மடம், அத்தா மடம், எல்லா மடம் இருக்கு. திருநெல்வேலி எல்லா மடம் நல்ல கவனிங்க. சபை என்கிறது மடம் அல்லையா. மடத்தை ஏற்படுத்தி விட்டவர்கள் தங்கள் மடாதிபதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதை பற்றி நான் பேசவில்லை. ஐ அம் டாக்கிங் அபௌட் தி சர்ச்.
தங்களுக்கு தெரியாத ஒரே சரீரமாக கிறிஸ்துவை தலையாக கொண்ட அந்த பெரிய சரீரமாக சபையை குறித்து நான் பேசுகிறேன். தேவ சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபை, வல்லமையினால் நிறைந்த சபை, அது கையால் பெயர்க்கப்படாமல் அது உருண்டோடி வந்து ராஜ்யங்களை தகர்த்திருந்து பூமியை நிரப்புகிறதான ராஜ்யம் என்று பெயரிட்ட சபையை சேர்ந்த அங்கங்களாக்கும் நாம் மறந்து போக வேண்டாம், மறந்து போக வேண்டாம், மறந்து போக வேண்டாம். ஆகையினால் தான் இயேசு பேசும்போது சொல்கிறார், அது வல்லமை மிக்கது. சபை இஸ் எ பவர்ஃபுல் யூனிட், சபை ஒரு பவர்ஃபுல் டைனமைட், சபை ஒரு சாதாரணமானதல்ல, எதையும் தகர்த்தெறிந்து நிரப்பக்கூடிய வல்லமை உடைய சபையில நான் அங்கமா இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் கையை வைத்து அந்த சபையில என்ன தேவன் இணைத்திருக்கிறார் என்று சொல்கிற மாத்திரம் கையை வைத்து அல்லேலூய சொல்லலாமா? Shout! 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 I belong to the powerful body of Jesus Christ, which is so powerful. வல்லமையினால் நிறைந்திருக்கிற ஒரு சபையின் அங்கம் நான், அங்கம் நான். அது நினைவு இருக்கிறதுனால பயங்கிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சட்டம் என்ன செய்யும், சட்டம் என்ன செய்யும், இங்கு நீங்க போனா உள்ளத்துக்கு போடும், உள்ளத்துக்கு போட்டா உள்ளையும் சபையை ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அது ஜீவ அணுவாக்கும், அது எங்க போனாலும் ஜீவன் உண்டாயிருக்குமாக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் ஆரோக்கியம் உண்டாகும், இந்த நதி போகும் இடமெங்கும் ஆரோக்கியம் உண்டாகும், இந்த நதி போகும் இடமெங்கும் உரிச்சங்கள் உண்டாகும், இந்த நதி போகும் இடம் என்றும் மீண்டும் உண்டாகும். எங்க போனாலும் சரி, அவனை எங்க போட்டாலும் சரி, இந்த ஆளை பூமியிலிருந்து வெளியேற்றினால் ஒழிய இந்த ஆள் எதையாவது செஞ்சுக்கிட்டுதான் இருப்பான். அன்னைக்கு இயேசு பத்தி அப்படித்தான் சொன்னாங்க, ரிமூவ் ஹிம். இந்த ஆள் பூமியில இருக்கிற வரைக்கும் கலாட்டா பண்ணிக்கிட்டு தான் இருப்பான், இந்த ஆள் பின்னால ஆட்கள் போயிருவாங்க, இந்த ஆளை பூமியிலிருந்து அகற்றும் என்று சொன்னார்கள். பூமியிலிருந்து அகற்ற முடிந்ததோ? ஹலோ, ஹலோ. சிலுவை அகற்ற முடியவில்லை, அது சிலுவையே அவரை உயர தூக்கி வைத்து மற்றவர்களை எழுக்கும் சின்னமாக மாற்றிவிட்டது. ஐயா, சாப சின்னத்தையும் லாபமாக மாற்றுகிறேன் ஆண்டவர்களா. அல்லேலூயா. இவனை அகற்றும், இந்த சபையை அகற்றும், இந்த ஆளை அகற்றும் என்று சொன்னான். இந்த ஆளு கலாட்டா பண்ணத்தான் செய்வான். நீங்க எப்படிப்பட்ட ஆள் பகுதிகள், யாராவது சொல்றாங்களா? சமுதாயத்தை விட்டு அகற்று. ஓஹோ, போய் வாக்குமே. குடும்பத்தை விட்டு அகற்று, பரவாயில்லை. எங்க போனாலும் சரி, வெடி வச்சிருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னையும் அகற்ற வேண்டும் என்று பலர் பிரயாசப்பட்டது உண்டு. அல்லேலூயா. அகற்ற வேண்டும் என்று பிரயாசப்பட்டவர்கள் அகன்று போய்விட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா ஜீவனுள்ள தேவனோடு அந்த சரீரத்தின் அங்கமாக நானும் இணைக்கப்படுவதற்கு என்ன பாக்கியம் செய்தேன்! இந்த கல்வாரி அல்லவோ என்னை இணைத்து விட்டது, இந்த கல்வாரி அல்லவோ என்னை இணைத்து விடுத்தது. பாவி துரோகி சண்டாளம் நானாயினும், பாவிது ரோகிசன் நாராயினும், பாதகம் போக்கி பறிவுடன் ரட்சித்த கல்வாரியே, கல்வாரியே. கல்மனம் கீடும் கல்வாரியே, கல்மனம் புரிக்கிடும் கல்வாரியே. என்னும் நன்மை ஏதும் எண்ணிலே இல்லையே, என்னும் நன்மை ஏதும் எண்ணிலே இல்லையே. பின்னாய என்ன சீர்த்தி என்ன என் பொன்னாரா கல்வாரியே, கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே, கல்மனம் முறுக்கிடும் கல்வாரியே. அந்த வல்லமையின் சரீரத்தை ஒரு அங்கமாக மாற்ற அல்லவோ இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டதினால் அநேகரான நாம் ஒரே அப்பமாக மாற்றப்பட்டமல்லவா? ஜீவ அப்பமாக உலகத்தில் இறங்கி வந்த அந்த அப்பம்
நீங்களும் நானும் பரிசுத்தத்தை அடையாளமாக்கி பரிசுத்தத்தை மேல்நிலைப்படுத்தி பரிசுத்தத்திற்கு பிதழ்கள் கொடுத்து இனி பரிசுத்தமாய் வாழ்வோம், பரிசுத்தத்தை காப்போம், மாய்மாலத்தை அகற்றுவோம், மாய்மைகளுக்கு எங்கள் சபையிலே இடமில்லை என்று நீங்கள் நானும் வீரர்கள் கொண்டெழும் போது பரிசுத்தத்தை காணும் போது ஆட்கள் நடுங்குவார்கள். Today the need of the Tamil church is holiness. Holiness. அநேக தலைமைகளில் இருக்கிறவர்களுக்கும் பரிசுத்தத்தை குறித்து அக்கறை இல்லாமல் போன காலம். Listen. இன்றைக்கு அநேக தலைமை படத்தில் இருக்கிறவர்களுக்கும் பிரதர் பரிசுத்தத்தை குறித்து ஆழமா பேசின சபையில போயிருவாங்க, போயிட்டு போறான். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னமும் கடந்தோடும்படியாக பரிசுத்தத்திற்கு முதலிடம் எடுத்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹல்லேலூயா, எல்லாருக்கும் ஒரு நடுக்கம், ஒரு பயம் வந்துவிடும். அரசர்களையும் ஆண்டிகளையும் ஆட்டி படைக்கிறதுக்கு ஒரு சக்தி எதற்கு உண்டு தெரியுமா? அற்புதங்களும் செய்வார், அவரும் செய்வார், உங்க மேல மரபுத்தூர் காரணம் அற்புதங்களை செய்வார். ஹலோ, எனிபடி கேன் பெர்ஃபார்ம் மிராக்கிள். ஏனென்றால் வேதம் சொல்கிறது கடைசி நாட்களில் அற்புதங்களை செய்யும் பிசாசுகளின் ஆவிகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் சொல்லுங்க செய்வார்கள். The miracle is not going to make the church taller. No. Okay, I'm not against miracles. நான் அற்புதத்துக்கு விரோதி அல்ல. என்னுடைய சகோதரருடைய வாழ்க்கையில, என்னுடைய கூட ஊழியம் செய்கிறவருடைய வாழ்க்கையில அன்றாடக காரியம், அது அன்றாடக காரியம். அதை குறித்து நான் மேலே பாராட்டவில்லை. அற்புதங்கள் செய்வார்களா? உண்டு. கீர்த்தனைகள் படிப்பார்களா? உண்டு. ஆராதனை செய்வார்களா? உண்டு. ராத்திரியில முழுவதும் உட்கார்ந்து ராத்திரியில 48 நாளும் ஆராதனை செய்வார்கள் உண்டு. ஆனால் ஒன்றை மாத்திரம் எவரும் செய்ய முடியாது, ஒன்றை மாத்திரம் ஒருவரும் தர முடியாது, ஒன்றை மாத்திரம் ஒருவரும் சொல்வதற்கு தைரியமும் கிடையாது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கும் ஒரு தெய்வத்திற்கும் உரிமை இல்லை, இல்லை, இல்லை. Can any God, can any God challenge the people like that? ஏதாவது ஒரு தெய்வம் உண்டோ? ஏதாவது ஒரு தெய்வம் உண்டோ? அசுத்தத்திற்கு அல்ல, உங்களை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று அரைகோவில் விடுகிற ஆவியானவர் உண்டோ? இல்லை, இல்லை. Everything can be given. Miracles, பெரிய கொட்டடங்கள், பெரிய மாலைகள், பெரிய சோசியல் சர்வீஸ். தமிழ் சேவைகள் உண்டா? உண்டுயா? அனாதை இளைஞர்களுக்கு சோறு விடுவது உண்டா? Just walk through சிவானந்த ஆலயம் அஸ்ராமம் பாருங்க, நிறைய பேருக்கு சோறு போடுறாங்க. ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யறது உண்டா? Don't see the Birla Institute. We are not belonging to Christ. எடும் பெட்டர் சர்வீஸ். ஆஸ்பத்திரிகள் உண்டா? உண்டு. ராமகிருஷ்ண மிஷன் செய்யவில்லையா? செய்கிறது. மருத்துவமனைகள் உண்டாக்க முடியுமா? உண்டாக்க முடியும். கல்வி நிலையங்கள் உண்டாக்க முடியுமா? உண்டாக்க முடியும். சமூக சேவைகள் உண்டாக்க முடியுமா? உண்டாக்க முடியும். அற்புதங்களை காண்பிக்க முடியுமா? உண்டாக்க முடியும். இதை காட்டில 100 மடங்கு கூட்டத்தை வரவழைக்க முடியுமா? கும்பகோணத்துக்கு போய் பாருங்க, கும்பாபிஷேகம் சமயத்தில். ஹலோ, ஹலோ. இல்லை என்றால் அழகா பார்த்துக்கு பாருங்க, சங்கத்தில் நான் காட்டுகிறேன். கோடி மக்கள் ஒரேடியா குளிக்கிறதை. ஹலோ, பட் ஆல் கேன் ஹேவன், பட் எனிஒன், அயோத்தியால இருக்க சாமியாரா இருக்கட்டும், ராமேஸ்வரத்தில் இருக்க சாமியாரா இருக்கட்டும், யாராயிலும் ஒருவன் என்ன போல ஒன்ன மாத்துவேன், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீனும் பரிசுத்தமா இருக்கு சொல்லிட்டானா, நான் வாழை விட்டுறையா? ஐயா, பரிசுத்தத்தை குறித்து அவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பாம்பேக்கு போயிருந்தேன், எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார், 4 சூமம் வச்சிருக்கிறார், டாக்ஸி அடிக்கிறார். நான் போன மாதத்திற்கு முந்தின மாதம் பாம்பேல ஒரு நாள் கூட்டத்துக்கு போயிருந்தேன். என்னை ஓட்டிக்கொண்டு போனார். அவர் சொன்னார், அண்ணே நீங்க எதுனாலும் எங்க வீட்டுக்கு வர்ற ஆளு, என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க, நீங்க வர்றீங்களோ இல்லையோ என் மனைவி உங்க பேரை எடுத்து ஜெபம் பண்ணாத நாள் கிடையாது, உங்களை கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வண்டியில உட்காந்து நான் உங்களை கொஞ்சம் தூரம் கூட்டு போனா எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. 4 வண்டி வச்சிருக்கேன், 2 வண்டிக்கு கடன், என் தலையை அமுக்குது.
ஆனாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு நாள் உங்க பீகார்ல இருந்து ஒரு சாமியார் என்னை கூப்பிட வந்தான். அவன் சொன்னா, நீ 1.5 மாசம் என் கூட இருக்கணும், நான் உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் தருவேன். 1.5 லட்சம் ரூபாய் 1.5 மாசம் நீ கூட இருந்த போது எனக்கு வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனா, எனக்கு கொஞ்சம் பணம் கடன்லாம் இருக்குது அதெல்லாம் செய்யலாம். சரி, நம்ம வண்டி தானே ஓட்டணும், எந்த சாமி ஓட்டினானு சொல்லிட்டு போனா, அங்க உள்ள போனா அங்க 4 சாமியார் இருக்கு. அவனை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துட்டு, கஞ்சா அடிச்சு அப்படியே மிதந்துகிட்டு இருக்கான். காய்ச்சி இருக்கிறது கோமளம், ஆனா அது கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா பணம் மூட்டை வச்சிருக்கான். நாங்க போனவனே எனக்கு மயக்கம் வந்த மாதிரி இருந்தது, இனி யாரோ கொல்ல கொண்டு போற மாதிரி இருந்தது. அதனால நான் அந்த ஆளை பார்த்து சொன்னேன், ஐயா நான் தெரியாம சம்மதிச்சிட்டேன், நான் வர முடியாதுன்னு சொன்னேன். அவன் சொன்னான், உடனே கட்டு கட்ட 500 ரூபாய் நோட்டை தூக்கி முன்னால போட்டுட்டே, எவ்வளவு பணம் கேட்டாலும் தரவேண்டா, உன்ன மாதிரி 100 ஆட்களை விலை கொடுத்தே வாங்க முடியும், என்கிட்ட மாட்டேன்னு சொல்றியா அப்படின்னு சொன்னான். அவன்கிட்ட நான் சொன்னேன், ஐயா நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு எனக்கு, உங்களை பார்த்த நேரத்துல இருந்து எனக்கு வயிறு குழப்பறது மாத்திரம் இல்ல எல்லாம் மேலையும் குழம்பு. அவர் சொன்னான், என்ன தப்பி போயிருக்கா அப்படின்னு சொல்லி அங்க அந்த மடத்துக்குள்ள நடந்த காரியத்தை விளக்க ஆரம்பிச்சாரு. என்னன்னா, கீழே ஒரு அடித்தட்டுல அங்க பல சாமிகள் உட்கார்ந்துருக்காங்க, அவன் என்ன செய்யறான்னா குளு பிலிம் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். சாமியார்னு சொல்றான்னு உங்க ஊருக்காரன் தான், எங்க வேலை வேற பாதி போட்டாரு பீகார். ஐயா நான் இன்றைக்கு ஓப்பனா சேலஞ்ச் பண்ண முடியும், என்னோடு கூட சாம் ஜபராஜ் என்று ஒரு சகோதரன் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அவர் பல மடங்களிலே பல ஆண்டுகள் கழிந்து திரிந்தவர், எப்படியாவது தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்தவர், பல சாதுக்களோடு இருந்தவர். அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், அண்ணே They could do miracles. அவர்கள் அற்புதங்களை செய்கிறார்கள், நான் பார்த்தேன் கண்ணால பார்த்தேன். அவங்க ஏராளமா அன்னதானம் வழங்குகிறார்கள் பார்த்தேன், அன்னதானம் வழங்குறது உங்க ஊர்ல தாராளமா, நல்லா கவனிக்கணும். ஆனா அவன்கிட்ட பைசாவுக்கு கூட பரிசுத்தம் கிடையாதுன்னு, அந்த பரிசுத்த தெய்வத்தை அல்லவா நான் தேடி வந்தேன், அந்த பரிசுத்த தெய்வத்தை அல்லவோ தேடினேன், அது கிடைக்காததுனால ஒரு நாளில் இயேசுவே பரிசுத்தர் என்று கண்டுகொண்டேன், பரிசுத்தத்தை அழிப்பதற்கு அவரை தவிர வேற ஒருவர் இல்லை என்று கண்டுகொண்ட போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு இன்றைக்கு இயேசுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று தைரியமாக சாட்சி சொன்னான். அருமையான சகோதரனே சகோதரியே, நாளைக்கு நான் 3வது காரியத்தை சொல்கிறேன். The power of the church lies on the presence of the Holy Ghost. தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தில் தான் சபையினுடைய வல்லமை இருக்கிறது என்பதை நாளைக்கு தொடர்கிறேன். ஆனால் இன்றைக்கு சபை சாதாரணமானதல்ல, அது மேற்கொள்ளும் வல்லமையை கொண்டது. அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? அல்லேலூயா. அது பரிசுத்தத்திற்கென்று வளர்க்கப்படுவது, பரிசுத்தத்தை தலையாக கொள்வது. எல்லாரும் அந்த கவியை மாத்திரம் பாடு, ஆண்டவரே அந்த பரிசுத்தத்திற்கு என்னை அழைத்திருக்கீர், அதை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலித்துடும் சுத்த ஜோதியை அருவியே ஒவ்வொரு நாளும் கூட்டங்களை சரியாக முடித்து விடுவது என்று தீர்மானித்திருக்கப்படினாலும் முடிக்கணும். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். பரிசுத்த கூட்டம் நடுவே தீடும் சுத்த ஜோதி அடியாரங்கம் அறிரோ அறிவேளையில் அடியாரங்கம் அறிரோ பரிசுத்த கூட்டம் நடுவே அறியாரெஞ்சம் வரிரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் எல்லை பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லை பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்தம்